வணக்கம். இது விவாதமலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்தியா டுடே தரைவேசியில் முதல்வர் மறைத்த பக்கங்களில் பொருள் தான் என்று பேச இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் சரவணன், தமாகவிலிருந்து பொன் வில்சன், இன்னும் சிறிது நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைய இருக்கிறார். மூவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். மூவருக்கும் வணக்கம். திரு சரவணன், நான் உங்களிடமிருந்தே துவங்குறேன். இந்தியா டுடே ஒரு தரவரிசை வெளியிடுது, அதில் ஒட்டுமொத்தமான சிறந்த மாநிலங்கள் பெரிய மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்குன்னு ஒரு தரவு இருக்கு. அதற்கு அப்புறம் பிறகு உள்ள தரவுகள்லாம் தமிழகத்தோட நிலை 10க்கும் கீழா, 20 மாநிலங்களில் 10க்கு மேலே உள்ள இடங்களில் இருக்குங்கிற புள்ளி விவரங்களும் இருக்கு. முதலமைச்சர் இந்த முதலிடத்தை மட்டும் காமிச்சிட்டு மற்ற இடத்த மறந்துட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் முன் வச்சிங்க. இந்த தரவரிசை, இந்தியா டுடேயோட இந்த ஒரு சர்வே எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இப்போ இந்த தர வரிசை என்பது வந்து ஏதோ வந்து இந்த 3 வருட கால எடப்பாடி தலைமையிலான ஆட்சிக்கு கிடைக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் கிடையாது. இப்போ வந்து இந்த எல்லா இண்டைசஸ்ல அதுல அவங்க கொடுத்துருக்காங்க, பல்வேறு இதை கொடுத்துருக்காங்க, பிரிவுகளை கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுகாதார கட்டமைப்பு, அப்புறம் வந்து பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்டமை இது சொல்றாங்க, பிரிவுகள் கொடுக்குறாங்க. அந்த பிரிவுகள்ல இதெல்லாம் சிறந்து வழங்குதுன்றாங்க. அதையெல்லாம் இந்த 3 வருடங்கள்லயோ இந்த 10 வருடங்கள்லயோ செய்யப்பட்ட விஷயங்கள் கிடையாது. இது வந்து தொடர்ந்து இந்த 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் நடந்தது. அதுலயும் திமுகவின் பங்கு வந்து அதுல மிக மிக முக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ அவர்களுடைய பாஜகவின் கூட்டணியில இருக்காங்க அதிமுக. பாஜக வந்து தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சாரம் என்ன அப்படின்னா, திராவிட கட்சிகள் வந்து தமிழகத்தை சீரழித்து விட்டது, திராவிடத்தை நாங்கள் வேறறுப்போம், திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கூக்குரலை, ஒரு மாய குரலை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவங்க கிட்டதான் இவங்க வந்து இந்த அதிமுகவினர் வந்து அதை கொண்டு போய் கொடுக்கணும், பாஜக கிட்ட கொடுக்கணும். பாருங்க ஐயா, நீங்க சொல்றது எல்லாமே வந்து வெறும் வாய் வார்த்தைகள் தான், அதுல வந்து எந்த விதமான உண்மையும் கிடையாது. இந்த உண்மை, அதாவது இந்த இப்போ இல்ல, நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டேதான் வருகிறோம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை பார்த்தோம் அப்படின்னா, எந்த தரப்பட்டியலை எடுத்தாலும் தர வரிசையை பார்த்தாலும் கண்டிப்பாக தமிழகம் வந்து அந்த முதல் 3 மாநிலங்கள்ல இருக்கும். நம்முடைய ஐடி விங் செயலாளர் திரு பிடிஆர் தியாகராஜன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்முடைய அந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட், இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட், இதையெல்லாம் வந்து மற்ற அந்த ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக இருக்கிறது, பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு இணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு கம்பேரிட்டிவா அவருடைய ஒரு ஆர்டிக்கல்ல வந்து அவரு எழுதியிருக்காரு. சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத பாக்கணும். இப்ப இந்த ஆட்சி வந்து நாங்க வந்து வாங்கிட்டோம்னா அந்த பரிசு வந்து எதை காண்பிக்கிறது அப்படின்னா, இவர்கள் வந்து இவர்களுடைய இயலாமையை, தமிழகத்துக்கு இவர்கள் செய்த துரோகங்களை மறைப்பதற்காக அதை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இது ஒரு ஏமாற்று வேலை. இப்போ நேற்று ரெண்டு வந்து ஒரு பெரிய மழை பொழிந்தது, பெரிய மழைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 2 நாள் பெஞ்சது, விட்டு விட்டு பெஞ்சது. ஆனா சென்னையே வந்து ஒரு வெள்ளக்காடாகி விட்டது. இப்ப அதுக்கு வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ், மழைநீர் வடிகாலுக்காக நம்ம வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து செலவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொகை வந்து 5000 கோடிகள் கிட்ட இருக்கு. ஸோ இந்த 5000 கோடிகளில் செலவு செஞ்சு விட்டு விட்டு பெய்த மழைக்கு சென்னை தத்தளிக்கிறது என்றால், அப்ப இவர்களுடைய ஆட்சியின் லட்சணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லார் மனதிலுமே வந்து எழுந்து கொண்டிருக்கிறது. 2015ல் என்ன ஆட்சி அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சம்பராம்பாக்கம் ஏரி வந்து திறந்து விடப்படாமல் மூடி வச்சுட்டு போய் அதிகாரிகளால வந்து முதல்வர்கிட்ட என்ன ஒப்பீனியனும் வாங்க முடியல. அப்ப பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா, சாட்சாத் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அப்போ இப்ப இன்னைக்கு போய் பார்த்தாரு, அன்னைக்கு ஏன் போய் பார்க்கல அவரு? அப்படி போய் பார்த்து ஷட்டரை கரெக்டான நேரத்துல திறந்து விட்டுருந்தாங்க அப்படின்னா, எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும், எவ்வளவு பொருளாதார சேதம் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும். இன்னைக்கு அதே சம்பரம்பாக்கம் ஏரியில இருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா, அந்த செடிகள் சிக்கி கொண்டதால வந்து மதகுகளை மூடவில்லை, மூட முடியவில்லை அப்படின்ற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. என்ன காரணம்னா, இவங்க சரியா தூர் வரல. ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். என்னன்னா, இந்தியா டுடே தரவரிசையிலேயே என்ன குறிப்பிடுறாங்கன்னா, உள்கட்டமைப்புல ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு, ஆனா கடந்த 5 வருடங்கள்ல 20வது இடத்துக்கு போயிருக்குன்னு.
இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்ல முதலிடத்துல இருக்கு ஒட்டு மொத்தமா, ஆனா இந்த அஞ்சு கடைசி அஞ்சு வருஷத்துல 15வது இடத்துல இருக்குன்னு குறிப்பிடுறாங்க. அப்ப இந்த கடைசி அஞ்சு வருடம் தான் சிக்கலான வருடங்களா பார்க்க முடியுமா? கடைசி ஐந்து வருடங்கள் சிக்கலான வருடங்கள் இல்ல, கடைசி 10 வருடங்களே சிக்கலான வருடங்கள். இதுக்கு வந்து நான் ஒரு இன்னொரு உதாரணத்தையும் என்னால வந்து சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, இப்போ இந்த தடவை வந்து மழை அப்படின்றோம், மழைன்னு சொல்லி ஏரி எல்லாம் நிரம்பி சென்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு ரீமைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தண்ணீர் பற்றாக்குறை சென்னையில, தண்ணி இல்லாம தவித்துக் கொண்டிருந்தோம். சென்னைக்கு வந்து எந்த ஒரு திட்டம்னா, இது மாதிரி ட்ராட் இயர்ஸ், தண்ணீர் இல்லாத பஞ்சங்கள் இருக்கிற இதுல வந்து கடல் நீரை குடிநீராக்கம் திட்டம் வந்து சிறப்பாக செயல்படணும்னு சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து கடல் நீரை குடிநீராக்கம் திட்டத்தை, 2 திட்டத்தை தொடங்கி வச்சாரு. அதனால ஓரளவுக்கு இது போகுது. கடந்த 10 வருடங்கள்ல இவர்களால் ஒரு கடல் நீரை குடிநீராக்கம் திட்டத்தை கூட செயல்படுத்த முடியவில்லை. ஏதோ ஒரு இது வந்தது, அதுலயும் வந்து ஊழல் புகார்கள் எழுந்ததுனால அப்படியே கிடப்புல போட்டாங்க. 10 வருடங்களாக இதுதான் நிலைமை. அதையும் தாண்டி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கட்டமைப்பு, உள்கட்டமைப்பை பத்தி நீங்க பேசுறீங்க. நம்முடைய ஆட்சி காலத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா, மதுரை வாயில் இருந்து சென்னை துறைமுகம் வரைக்கும் வந்து ஒரு எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டாங்க. அதை வந்து என்ன காரணங்கள்னா, காட்டுப்பள்ளி துறைமுகம் இதனால பாதிக்கப்படும். அது தனியாருக்கு சொந்தமான துறைமுகம். ஸோ அந்த துறைமுகத்தில் இருக்கவர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது, தனியார் துறைமுகம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த காட்டுப்பள்ளி துறைமுகம், நம்முடைய மதுரை வாயில் எக்ஸ்பிரஸ் ஹைவேய என்ன சொல்லி போட்டாங்க, வெள்ளம் வந்துச்சுன்னா வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை தூசி தட்டி தூக்கி போட்டது செல்வி ஜெயலலிதா அரசு. இப்போ வந்து திரு எடப்பாடி அவர்கள் வந்து அதை வந்து, நான் இப்போ வந்து செய்ய போறேன், நான் இதை எடுத்து பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து சொல்லியிருக்காரு. நிதின் கட்கரியும் வந்து இது பண்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதே போல தமிழக மக்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வந்துச்சு அப்படின்னா, தமிழ் திமுகவை போன்ற எந்த கட்சியும், எந்த கட்சியும் இந்த அளவுக்கு செய்தது கிடையாது. இதுக்கு உதாரணமா நம்முடைய புதிய தலைமைச் செயலக கட்டடத்தையே சொல்லலாம். அதாவது அது வந்து என்விரான்மெண்டல் ஏஜென்சி, அந்த ரூல்ஸ் படி, அந்த ரெகுலேஷன்ஸ் படி கட்டப்பட்ட ஒரு மிக மிக உயர்தர கட்டிடம். அந்த கட்டடத்தை என்ன பண்ணாங்க, பூட்டி வச்சாங்க. பூட்டி வச்சதுடனே எதிர்ப்பு எழுந்த உடனே இப்ப வந்து அதை வந்து ஒரு பெரிய மருத்துவமனையா மாத்திருக்காங்க. அது ஆசியாவிலேயே அந்த சுற்றுச்சூழல் படி கட்டப்பட்ட மிகச்சிறந்த கட்டடம்னு சொல்லி விருது பெறக்கூடிய கட்டடம் அது. அண்ணா நூலகத்தை கட்டணும், மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்தது. தொடர்ந்து பேசலாம் திரு சரவணன். பிரியன் சார், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஓவராலா தமிழ்நாட்டோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ஆனா கடைசி 5 வருஷம் மோசமா இருக்குன்னு இந்தியா டுடே ஒரு அறிக்கையை கொடுக்குது. இதுல நம்ம எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்க கூடாதுன்னு நீங்க பாக்குறீங்க? அதாவது ரெண்டு விதமா அந்த பத்திரிகை வந்து இந்த கணிப்பை வெளியிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். அதாவது 12 பெரிய மாநிலங்கள் குறித்த ஒரு கணிப்பு, அப்புறம் மற்ற சின்ன மாநிலங்கள் குறித்த ஒரு கணிப்பா போடுறாங்க. அதே மாதிரி 12 தரவுகள்ல அவங்க போட்டிருக்காங்க. பட் அவங்களோட அந்த கணிப்புக்கு ஆதாரமா என்ன சொல்றாங்கன்னா, நிதி ஆயோக், அப்புறம் கவர்மெண்ட் ஏஜென்சி, அப்புறம் பல்வேறு நிபுணர்கள், வெவ்வேறு துறையில் உள்ள நிபுணர்கள் சொன்னதெல்லாம் வச்சுட்டு நாங்க வந்து ஒரு கணிப்புக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது ரொம்ப குழப்பற மாதிரியான விஷயங்கள் பல இருக்கிறத நான் பாக்குறேன். நான் அதாவது பாத்தீங்கன்னா, பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஒண்ணு இருக்கு, அப்ப வந்து இன்னொரு மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் ஸ்டேட்ஸ் அவங்க அந்த அதை எதுக்காக எடுத்துக்கிறாங்கன்னா, இண்டிகேட்ஸ் தி இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி லாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்றாங்க. கடந்த 50 வருடத்திய வளர்ச்சியை வந்து குறிக்கிற ஒரு விஷயம் தான் மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் ஸ்டேட் அப்படின்றாங்க. அப்போ நமக்கு ரொம்ப இயல்பாகவே பல சந்தேகங்கள் வருது. உதாரணமா பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் ஸ்டேட் அந்த எம்ஐன்னு சொல்றாங்க, மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் ஸ்டேட் வந்து 19வது இடத்துல இருக்கு தமிழ்நாடு. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ல 8வது இடத்துல இருக்கு. அதோ ரொம்ப வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சின்றதுல 1வதுல இருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மிங்ல. ஆனா வந்து மோஸ்ட் இம்ப்ரூவ்ல வந்து பாத்தீங்கன்னா 15வது இடத்துல இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொன்றத்தையும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நிறைய. அந்த மோஸ்ட் இம்ப்ரூவ்ன்றது வந்து கடந்த 5 வருஷத்தை வளர்ச்சியை கணக்கில் எடுத்துன்னு பார்க்கும்போது, இந்த வருஷத்துல 20வது வருஷத்துல மட்டும் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் வச்சு ஒரு கணக்கை வந்து ஓவராலா பார்த்து நம்பர் 1 கொடுக்கறது வந்து எந்த விதத்துல கரெக்டா, போன 4 வருஷம் வந்து ஒண்ணுமே சரியில்லை அர்த்தமா? இந்த வாட்டி பாருங்க, இந்த 2020லயே பாருங்களேன், கவர்னன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. கவர்னன்ஸ் வந்து 15வது இடத்துல இருக்கு தமிழ்நாடு. கவர்னன்ஸ் தான் முக்கியமான விஷயம். ஒரு ஆட்சியை வந்து நிர்வாகம்ன்றது வந்து பல விதங்கள்ல வந்து அந்த நிர்வாகத்துடைய அந்த பாதிப்பு வந்து மக்களுக்கு தெரியும். அந்த நிர்வாகம் வந்து சரியா இல்லைன்னா வந்து 15வது இடத்துல அந்த நிர்வாகம் வரிசைப்படுத்திருக்காங்கன்னா அப்ப நிர்வாகம் எவ்வளவு பட்ட ஒரு மோசமான நிலையில இருக்குன்னு நம்ம பாக்குறோம். நம்ம ஆக்சுவலா இல்ல பாத்தீங்கன்னா, பொருளாதார புள்ளியில இருந்து அணுகணுமா,
ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆட்சியில் ஒரு பெரிய முன்னேற்றம் கண்டிருக்கு. அதோட வளர்ச்சி குறியீட்டில் முன்னாடியும் கடைசி அஞ்சு வருஷத்தில் மோசமாகவும் தான் இவங்க பதிவு பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறார். இது அப்படி தான் அணுகணுமா சார்? இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் வளர்ச்சி வச்சுக்கோங்களேன், தொழில் வளர்ச்சிக்கான அந்த அந்த அடையப்பத்திரிகையிலேயே தொழில் வளர்ச்சிக்கான காரணங்கள் தமிழ்நாட்டில் என்னன்னு குறிப்பிடும் போது அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் வந்து டிட்கோ இருக்கு, சிப்காட் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அவங்க. அதெல்லாம் ஒரு வளர்ச்சிக்கான. டிட்கோ சிப்காட்லாம் எப்போ வந்தது? டிட்கோ 1965 வந்தது காங்கிரஸ் ஆட்சியில், சிப்காட் எப்போ வந்தது? 1971 கலைஞர் ஆட்சியில வந்தது. அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில என்ன வந்தது? சிட்கோ வந்தது, சிப்காட் வந்தது, எல்லாம் கலைஞர் ஆட்சியில வந்தது. அதிமுக ஆட்சியில என்ன வந்தது? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெல்த் எஜுகேஷன் அக்ரிகல்ச்சர். ஹெல்த் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து எப்போதுமே வந்து கட்டமைப்பில் வந்து சிறந்த விளங்குற ஒரு இடம். அது சுதந்திரம் பெற்ற காலத்திலேருந்தே இல்லை, அதுக்கு முன்னாடி கூட இங்கே வந்து ஒரு கட்டமைப்பு சிறப்பாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதை வந்து இந்த கடந்த 50 வருட காலத்தில் திராவிட கட்சிகள் ஆட்சியில் வந்து இது இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால் என்ன வருத்தமாக இருக்குதுன்னா, அந்த லாஸ்ட் 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் வந்து 11வது இடத்துலையும், எஜுகேஷனில் 8வது இடத்துலையும், நான் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சரில் 19வது இடத்துலையும் இருக்கு. ஆனால் பெஸ்ட் பர்ஃபார்மிங் 2020 என்ன சொல்றாங்க, அதை வந்து 3, 7, 8 வரிசைப்படுத்துறாங்க அவங்க. விவசாயிகளோட முதல்வர், நானே விவசாயின்னு சொல்ற முதல்வரோட ஆட்சியில விவசாயம் 19வது இடத்துல இருக்குன்னா, அப்ப அத இதையே முதலமைச்சர் பெருமையா பேசுறாருங்கிற கேள்வி எழும்ல? கண்டிப்பா இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா கடந்த 5 வருஷத்துல இந்த தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட் எவ்வளவு மோசமா இருக்குன்றத வந்து இந்த இந்தியாவுடைய சுட்டி காமிக்கிறது நான் பாக்குறேன். ஆனால் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மிங், இந்த 2020 பெஸ்ட் பெர்ஃபார்மிங்னு இதுலேருந்து ஒரு பகுதியை எடுத்துட்டு அவங்க வந்து ஒரு 5 இடத்துல இருக்காங்க ஒரு சில குறிப்பிட்ட துறையில். அதனால நான் ஓவராலா நம்பர் 1 கொடுக்குறேன் அப்படின்றாங்க. உதாரணமா எடுத்துக்கோங்களேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுக்கோங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இப்ப 2வது இடத்துல இருக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப வேடிக்கை என்னன்னா, சிஏஜியோடைய ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2000 கோடி ரூபாய் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு அலாட் பண்ணி அந்த பணத்தை வந்து வித்ரா பண்ணிட்டாங்க. 2000 கோடியை 2000 கோடியை வித்ரா பண்ண ஒரு விஷயத்துல வந்து எப்படி வந்து அது கட்டமைப்பை நீங்க உருவாக்க முடியும்? சாலைகளாகட்டும், அது மின் வசதிகளாகட்டும், ஒரு தொழிற்சாலை துவங்கத்துக்கு வேண்டிய கட்டமைப்புகள் வந்து நீங்க உருவாக்கும் பொழுது அதற்கு வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன் உருவாக்கி அதன் மூலமா 2000 கோடி ரூபாய் செலவு பண்ண நினைச்ச நீங்க அதை பண்ணவே இல்லைன்னா என்ன ஆகும்? சரி, நிர்வாகத்தை பாருங்களேன், அதே சிஏஜி ஆடிட்டர் தான் கோட் பண்றேன், 134 திட்டங்களுக்கு 1176 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. ஆனா அப்படி செலவு விஷயமே குறிப்பிட்ட காலத்துல பூர்த்தி பண்ணாதனால அரசாங்கத்துக்கு 100 கணக்கான கோடி ரூபாய் நஷ்டம் வந்திருக்குன்னு சிஏஜி சொல்லியிருக்காரு. அது என்ன நிர்வாகத்தை குறிப்பிடுதப்போ? அதை விடுங்க, தொழில் வளர்ச்சியில விடுங்க, 2 முதலீட்டாளர் கான்பரன்ஸ் நடந்தது, 583,000 கோடி ரூபாய் 2 முதலீட்டாளர் கான்பரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு சொல்றாங்க. அதுல 408 MOU போட்டாங்க. இதுவரையும் 52,000 பேருக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு, கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும்னாங்க. பட் அதோட டெவலப்மெண்ட் தெரியல, அது புள்ளி உறவும் கிடையாது கரெக்டா. எக்ஸாக்டா திருப்பி எதிர்கட்சிகள் என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க பிரேக்கப் கொடுங்க, பிரேக்கப் கொடுங்க, ஆனால் அந்த பிரேக்கப் பட மாட்டேங்குது, தொழில் வளர்ச்சியில வந்து நாங்க முன்னாடி இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. கேட்கிற வெளிப்படை தன்மைங்கிறது இப்ப இந்த தரவரிசையிலையும் நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயமா மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். எதிர்கட்சி ஒரே விஷயம் சொல்லிடுறேன். இப்ப எக்கானாமி சொல்றாங்க, 2011 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன், இன்னைக்கு 4.75 லட்சம் கோடி ரூபாய் கடன் மாதிரி இருக்கு தமிழ்நாட்டோட கடனை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஊழல், இந்த கவர்னன்ஸ்ல வந்து ஊழல் இருக்கா இல்லையான்னு தெரியல. கவர்னன்ஸ்ல வந்து ஊழலையும் சேர்த்தது தான் கவர்னன்ஸா இருக்க முடியும், ஊழல் இருக்கா இல்லையான்றதையும். அப்ப ஊழல், இப்போ எடப்பாடி மேல வந்து நெடுஞ்சாலைத்துறை ஊழல் புகார் இருக்கு, அது ஹைகோர்ட்ல வந்து சிபிஐ வந்து என்கொயரி பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் அது அப்பீல் பெண்டிங்ல இருக்கு. இப்போ பாரத் நெட் எடுத்துக்கோங்களேன், 2 தடவை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க மத்திய அரசு அந்த டெண்டர் விடுறத. 15வது இடத்தை 20 மாநிலங்கள்ல 15வது இடத்தை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சுற்றுல நான் உங்கள்ட்ட வர்றேன் பிரியன் சார். பொன்வில்சன் சார், இப்போ என்னன்னா இந்தியா டுடே விருது வழங்கிருச்சு, முதலமைச்சர் போய் தமிழ்நாடு சிறந்த மாநிலம்னு விருது வாங்க போறாருங்கிற அறிவிப்புகள் வெளியில் வருதே தவிர, பிரியன் குறிப்பிடுற மாதிரியோ இல்லை சரவணன் சார் குறிப்பிடுற மாதிரியோ இந்த தரவரிசைகளை மறந்துடுறோமா? கடைசி 5 வருஷத்துல இந்தியா டுடேயே சொல்லுது, கடைசி 5 வருஷத்துல தமிழ்நாடோட பர்ஃபார்மன்ஸ் 12 துறைகளில் 8 துறைகளில் மோசமா இருக்குங்கிற பக்கத்தை அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இதை எப்படி நம்ம சிறந்த மாநிலமாக எடுத்துக்க முடியும்? அதாவது இந்தியா டுடே வந்து எமர்ஜென்சி காலத்தில் ஆரம்பித்த பத்திரிகை, 1975 ஆரம்பித்த பத்திரிகை. கிட்டத்தட்ட 19 வருஷங்களாக அவங்க வந்து இந்த ரேங்கிங்கை போட்டுட்ருக்காங்க. அதாவது மிகப்பெரிய மாநிலங்கள்னா 5 மில்லியன் பாப்புலேஷனுக்கு அதிகமாக இருக்கிற மாநிலங்கள், 35,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமாக இருக்கிற மாநிலங்கள், ஒரு 20 மாநிலங்கள் தேர்ந்தெடுத்து அது ஒரு வகைப்படுத்துகிறாங்க. மீதி இருக்கிற 10 சின்ன மாநிலங்கள் தேர்ந்தெடுத்து அது ஒரு வகைப்படுத்துகிறாங்க. ரெண்டு விதமாக பண்ணுறாங்க. ஒன்று வந்து காலகாலமாக வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள், இன்னொன்று
பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ், அதாவது இப்போ வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற மாநிலங்கள் அப்படின்றத, கடந்த 3 ஆண்டுகளாக இந்த வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற மாநிலங்கள் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸில் வந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் அப்படின்றது தான், அதை இம்ப்ரூவ்டு ஸ்டேட்ஸ், அதில் வந்து எப்படின்னா அசாம் முதலிடத்தில் இருக்குது. இப்போ எப்படின்னா அவங்க 13 திட்டங்களை போடுறாங்க, 13 பிரிவில் வந்து 13 விதமான பிரிவில் வந்து போடுறாங்க. போட்டு அந்த 13 விதமான பிரிவுகள் ஒட்டு மொத்தத்தையும் சேர்த்து ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்னு போட்டு அதில் தான் தமிழ்நாடு முதலிடம் அப்படின்னு போடுறாங்க. அவங்க வந்து இந்த கட்சி சார்ந்து அந்த கட்சி சார்ந்துன்னு அவங்க போடுறது இல்லை, கட்சி சார்ந்து. ஆமாம், அது என்னன்னா எதுலேயுமே எப்படின்னா நம்ம வந்து பொருளாதாரத்தில் 3வது இடத்துல இருக்கிறோம், சுற்றுலாத்துறையில் 6வது இடத்துல இருக்கிறோம், உள்கட்டமைப்பில் 2வது இடத்துல இருக்கிறோம், உள்ளடக்கிய வளர்ச்சியில் வந்து முதலிடத்துல இருக்கிறோம். அது போல் பார்த்தீங்கன்னா இந்த 13 இடத்துல 12 இடத்துல 8க்கு கீழே நம்ம இருக்கிறோம், 1லேருந்து 8க்குள்ளே. எனக்கு ஒரே ஒரு விளக்கிறீங்களேன் என்னென்னா, இந்த மோஸ்ட் இம்ப்ரூவ்டு ஸ்டேட்ஸுக்கு இந்தியா டுடே ஒரு விளக்கம் கொடுக்குது, கடந்த 5 ஆண்டு வளர்ச்சியை வச்சு தான் பார்க்குறோம். அது கரெக்டாக நான் சொல்லிடுறேன், இண்டிகேட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் இன் த பாஸ்ட் 5 இயர்ஸ்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. கடைசி 5 வருஷத்தில் பார்த்தா நீங்கள் சொல்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பில் 20வது இடத்துலையும், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்டில் 15வது இடத்துலையும், கவர்னன்ஸில் 12வது இடத்துலையும் இருக்குன்னா, நிர்வாகம் செய்யறதுலயே 10 இடங்களுக்கு கீழே தமிழ்நாடு இருக்குன்னா அது எப்படி சிறந்த மாநிலமா ஏத்துக்க முடியும்? இல்லை, அதை தான் சொல்ல வரேன். எப்படின்னா இப்போ வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கும் வளரும் நாடுகளுக்கும் வேறுபாடு இருக்கிறத மாதிரி, வளர்ச்சி அடைந்த நாடுகளில் அமெரிக்கா எப்பவுமே முதல் இடத்துல இருக்கும், வளரும் நாடுகள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியா முதல் இடத்துல இருக்கும். அது போல் எப்படின்னா இது வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் போது காலகாலமாக வந்து அது ஒரு ரேங்கிங் போடுறாங்க, வளரும் மாநிலங்கள் இப்போ பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின் போது கன்சிஸ்டன்ஸாக வந்து இந்த 3 ஆண்டுகளாக இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, இவர்களுடைய முனைப்பு நல்லா இருக்குது அப்படின்றது தான். அது கூட எப்படின்னா சராசரியை போட்டு தான் போடுறாங்க. பொன்வில்சன் சார், எனக்கு ஒன்றே ஒன்று விளக்கிட்டீங்கன்னா சரியாக நினைக்கிறேன். உள்கட்டமைப்பில் நம்ம 20வது இடத்துல இருக்கோம், உத்தரப்பிரதேசம் 10வது இடத்துல இருக்குது. கண் கூட உலகத்துக்கே தெரியும் உள்கட்டமைப்பில் யார் சிறந்திருக்கான்னு. கடைசி 5 வருஷ செயல்பாட்டில் நம்ம 20வது இடத்துலையும் உத்தரப்பிரதேசம் 10வது இடத்துலையும் இருக்குன்னா உள்கட்டமைப்பை வளர்த்து வச்சுட்டு உள்கட்டமைப்பு அவங்க சொல்றபடி பார்த்தா அந்த நீங்க சொல்ற பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல சரவணன் சொல்றதை வந்து ஏத்துக்கிறேன். சரவணன் சொல்றது எப்படின்னா நம்மளுக்கு காலகாலமா வந்து நம்ம கட்டமைப்பு நல்லா இருக்குது அப்படின்றது. என்னன்னா இதுல ஒரு பெரிய போட்டி என்னன்னா, இப்போ நீங்க இருக்கிறீங்க வச்சுக்கோங்க, இப்போ பீகார்ல வந்து ஒரு 5 தொழிற்சாலைகள் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் 100 தொழிற்சாலைகள் இருக்குதுன்னா நம்ம ஒரு 5 தொழிற்சாலைகள் நம்ம கூட்டணும்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் 5% வளர்ச்சி நமக்கு, 100 வந்து 105 ஆக்கியிருக்கிறோம், 5% வளர்ச்சி. ஆனால் அதே பீகாரில் 5 தொழிற்சாலைகளுக்கு இன்னொரு 5 தொழிற்சாலைகள் இதே மாதிரி வந்துச்சுன்னா 100% வளர்ச்சி. இல்லை, வளர்ச்சி சதவீதம் அதிகமாகும். பிரியன் சார் தான் குறிப்பிட்டாரு, சுகாதாரத்தில் பெஸ்ட் பர்ஃபார்மில் 3 கடைசி 5 வருஷத்தில் 11 இடத்துலையும் இருக்கோன்னா ஒரு கேள்வி எழுதுல, இங்கே மருத்துவமனை கட்டமைப்பு சரியாக இருக்குது ஆனால் கடைசி 5 வருஷமாக மருத்துவமனை இயங்கலைங்கிற ஒரு சரியாக இயங்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும்ல. இங்கே 3-11 இருந்துச்சுன்னா கடைசி 5 வருஷத்துல 11வது இடமும் ஒட்டு மொத்தமா 3வது இடமும் வாங்கினா. அதை தான் சொல்றேன், இப்போ பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சுகாதாரத்துறையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து 3வது இடத்துல நம்ம இருக்கிறோம், 11வது இடம் தான், அதான் இம்ப்ரூவ்டு ஸ்டேட்ஸ். இரண்டு விஷயங்கள் அதான் இம்ப்ரூவ்டு ஸ்டேட்ஸ். இப்ப நீங்க அதுல சொன்னீங்கன்னா கேரளா 18வது இடத்துல இருக்குது, நீங்க சொல்ற இம்ப்ரூவ்டு ஸ்டேட்ஸ். வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் பட்டியலில் கேரளா 18வது இடத்துல இருக்குது, பஞ்சாப் வந்து எடுத்தீங்கன்னா 16வது இடத்துல இருக்குது, தமிழ்நாடு 19வது இடத்துல, 20 மாநிலங்களில் 19வது இடத்துல. கேரளாவை மருத்துவத்தோட ஒப்பிடாம மகாராஷ்டிராவை ஒப்பிட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிரா இந்த இடத்துல முன்னணியில் இருக்கிறத பார்க்க முடியுது நம்ம இல்லையே. இப்போ மகாராஷ்டிரா வந்து 4வது இடம் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்ல, மகாராஷ்டிரா 4வது இடம், தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது, மகாராஷ்டிரா 3வது இடத்துலயும். அதை தான் நான் சொல்றேன், மோஸ்ட் இம்ப்ரூவ்ன்றது தான் காலகாலமாக கட்டமைக்கப்பட்ட. இந்தியாவில் அதிக மருத்துவக் கல்லூரி உள்ளதில் மகாராஷ்டிராவும் தமிழ்நாடு அடுத்தடத்தில் முதல் 2 இடங்களில் இருக்கும், அதில் மகாராஷ்டிரா 3வது இடத்துலையும், தமிழ்நாடு 11வது இடத்துலையும். அதை தான் சொல்கிறேன், இப்போ தமிழ்நாட்டோட மருத்துவ கட்டமைப்பு இல்லை. இந்த வருஷம் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மருத்துவ இடங்கள் எத்தனை கூட்டி இருக்கிறது?
நானூறு இடங்கள் கூட்டப்பட்டிருக்குது இந்த வருஷம். அதுக்கான குறியீடுகள் வேறங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. சரவணன் சார், ரொம்ப ஒரு குழப்பமான தரவரிசையாக அந்த தரவரிசை இருக்கு. பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ்லாம் நல்ல மதிப்பெண்ணும், மோஸ்ட் இம்ப்ரூவ்டு ஸ்டேட் கடைசி 5 வருஷத்தில் ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த தரவரிசை சுட்டி காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன, ஒரு வெற்றிகரமான தோல்வியா இல்லை தோல்விகரமான வெற்றியான்னு பார்க்க வேண்டிய நிலையில் நம்ம இருக்கோமா? அதாவது இந்த தரவரிசை இந்த இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஒரு பக்கமா ஒதுக்கி வைத்து விட்டு, கடந்த 10 வருடங்களாக அதிலும் முக்கியமாக கடந்த 3 வருடங்களாக தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, 3500 பேர், ஒரு பெரிய செய்தி வந்தது இப்போ இந்த கொரோனா ஊரடங்குக்கு முன்னால் நவம்பர் 2019ல், 3500 இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அண்ட் எம்பிஏ படித்தவங்க முதுகலை பட்டதாரிகள் எல்லாம் 3500 பேர் வந்து அந்த துப்புரவு பணி வேலைக்கு வந்து விண்ணப்பித்திருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி வந்துச்சு. அது வந்து எவ்வளவு பெரிய கலக்கத்தை உண்டு செய்ய வேண்டும். இது எதனால் ஏற்பட்டது? இந்த அரசு வந்து சரியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை அப்படின்றது மிக தெளிவாக தெரிகிறது. இப்போ வேலை வாய்ப்புகள் உருவாகுனா எல்லாரும் வந்து அரசாங்க வேலை தான் வேணும்னு சொல்லி எல்லாரும் கேட்கல. அந்த அரசாங்க வேலைக்கான மவுஸ் இருந்தாலும் அது ஓரளவுக்கு வந்து இப்ப வந்து குறைஞ்சிடுச்சு. இது எதை காட்டுகிறது அப்படின்னா, இந்த அரசு வந்து சரியான முறையில வந்து தொழில்கள் தொடங்குவதற்கான அந்த உத்வேகத்தை கொடுக்கவில்லை என்பது வந்து தெளிவாக தெரிகிறது. இது யாருடைய வீழ்ச்சி? நம்ம இது மாதிரி இந்த தர வரிசை பட்டியல் எல்லாமே வந்து கம்பாரிட்டிவ் அனாலிசிஸ். இப்போ முதலாவதாக இருக்கக்கூடிய தமிழகத்திலேயே இதுதான் நிலைமை அப்படின்னா, அப்ப நீங்க மத்த மாநிலங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து நம்மளை வந்து வளர்ந்த ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிட்டு இருக்கோம், இவங்க வந்து இதோட ஒப்பிட்டு பாருங்க, நாங்க இங்க வந்துட்டோம் அங்க வந்துட்டோம் இப்படி வந்துட்டோம் அப்படின்றாங்க. இந்த தர வரிசையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து இந்த கடந்த 5 வருடங்கள்ல குறிப்பாக இந்த 3 வருடங்கள்ல வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிருக்கு. அது என்னன்னா டெண்டர் விடுறது. எதுக்குனாலும் வந்து அந்த விதிமுறைகளை மீறி வந்து ஒரு டெண்டர், அதுல ஏதாவது ஒரு தர வரிசை வைத்து அந்த தர வரிசையில பாத்தீங்கன்னா அப்ப வந்து அதுல வந்து தமிழகம் வந்து முதல்ல நிற்கும், கன்சிஸ்டண்டா முதல்ல வரும். இந்த 3 வருடங்கள் அதுக்கு முன்னாலேயும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னால வரும். அதே போல இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இத்தனை கோடி ரூபாய்களை ஈர்த்தோம் அத்தனை கோடி ரூபாய்களை ஈர்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெற்று அறிக்கைகளாக வந்துட்டு இருக்கு. நம்முடைய தலைவர் வந்து ஒரு கேள்வியை கேட்டார், நீங்க வந்து எத்தனை இவ்வளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அதற்கான ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாரு. அந்த வெள்ளை அறிக்கை இது வரைக்கும் வந்த மாதிரியே தெரியல. இந்த புதிதாக வந்த அந்த தொழில் வளர்ச்சிக்கான அந்த இதுல வந்து நிஜமாவே வேலை வாய்ப்புகள் நிறைய பெருகி இருந்தால் அத்தனை பேரும் வந்து இங்க போய் அந்த துப்புரவு பணியாளர் வேலைக்கு வந்து போட்டு போட்டிருப்பாங்களா அப்படின்ற கேள்வி வந்து எல்லோரு மனதிலும் எழுந்து கொண்டேதான் இருக்கிறது. உள்கட்டமைப்பு பத்தி நீங்க குறிப்பிட்டீங்க, கடைசி 5 வருஷத்துல உள்கட்டமைப்புல கடைசி இடத்துல இருக்கும் தமிழ்நாடு. ஆனா இதை விட பெட்டரா உத்தரப்பிரதேசம் இருக்குன்னு இந்த புள்ளி விவரம் சொல்லுதுன்னா, அப்ப நம்மளோட உள்கட்டமைப்பு உத்தரப்பிரதேசத்தை விட கீழே போய்கிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்ல இந்த சிஸ்டத்துல இப்படி ஒரு ஃபெயிலியர் உருவானதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல இப்போ இந்த உள்கட்டமைப்புன்னு சொல்லி பேசும் பொழுது நம்ம திருப்பியும் கேக்குறோம், ஒரு சவாலாவே சொல்றோம் அதிமுகவினருக்கு. கடந்த 10 வருடங்கள் நீங்க இந்த 5 வருடங்களை கூட விட்டுருங்க ஸ்ரீராம், கடந்த 10 வருடங்கள்ல தமிழகத்திற்கு நலன் பயப்பது போல ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அதிமுக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. இது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஸ்கீம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் இந்த அரசு செயல்பட்டு இருக்கிற அவங்களே சொந்தமாக தயாரிச்சு, நம்ம விட்ட மெட்ரோ ரயில வந்து கொடியசைத்து துவக்கி வைத்தவர் செல்வி ஜெயலலிதா, கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம என்ன சொன்னாங்க, இது வந்து அதிமுக அரசின் சாதனைன்னு சொல்லி பேசினாங்க. மோனோ ரயில் தான் வேணும், மெட்ரோ ரயில் வந்து ஒரு மோசமான திட்டம்னு சட்டசபையில பேசிய ஜெயலலிதா இப்படி பேசினாங்க. இதே போல எத்தனையோ விஷயங்களை சொல்ல முடியும். திருப்பியும் கேட்கிறோம், நீங்க ஏதாவது ஒரு புதிய தலைமைச் செயலகம், அண்ணா நூலகம், மெட்ரோ ரயில் திட்டம், இதை போல இன்னும் எண்ணிலடங்கா விஷயங்கள் இருக்கு. வெறும் கட்டடங்கள் மட்டுமே கிடையாது, எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ புதிய புதிய ஜவுளி பூங்காக்களை வந்து இங்க கொண்டு வந்திருக்கோம், யூனிவர்சிட்டிஸை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். இதே போல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அதிமுக அரசு என்ன செஞ்சிருக்குங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க, இதை உங்களோட நிறைவு கருத்தா நான் எடுத்துக்கிறேன். பிரியன் சார்,
ரொம்ப நம்ம இந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸில் பார்த்தோன்னா நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க, அதே மோஸ்ட் இம்ப்ரூவ்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க, ரெண்டும் வேறுபட்டு இருக்குன்னு. இப்போ இந்த மோஸ்ட் இம்ப்ரூவ்டில் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தமிழகத்தோட பொருளாதார அடிப்படையிலையும் உள்கட்டமைப்பு அடிப்படையிலையும் பின்னாடி இருக்கிற மாநிலங்கள் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது, தமிழகம் அந்த பர்ஃபார்மன்ஸை செய்யலைன்னா இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவது எனக்கு ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே அதில் இருக்குது. அந்த பற்றி பெஸ்ட் பெர்ஃபார்மிங்கிறது வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்து கொடுக்குற ஒரு விஷயமா வச்சுக்கலாம். 2020 பெஸ்ட் பெர்ஃபார்மிங்க்கு கொடுத்துக்கிறதா வச்சுக்கலாம், ஒவ்வொரு ஆளாக ஒன்று கொடுத்தாங்க வச்சுக்கலாம் ரேட்டு. ஆனால் அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 வருஷங்களில் அது பெஸ்ட் பெர்ஃபார்மிங்காக இருந்தால் தான் மோஸ்ட் இம்ப்ரூவ்டில் வந்து அது வந்து தரவரிசையில் முன்னாடி போக முடியும். அது அப்போ கடந்த 4 வருஷமாக வந்து அது பெஸ்ட் பெர்ஃபார்மிங்கில் வந்து ரொம்ப போகிறா இருந்திருக்கா? ஏன்னா அது வந்து மோஸ்ட் இம்ப்ரூவ்டு வந்து தரவரிசையில் முன்னாடியே போலியே பின்னாடி இருக்கு. இப்போ அக்ரிகல்ச்சரில் பத்தொம்போதுல இருக்கு. அப்போ கடந்த 4 வருஷத்துல வந்து அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மிங்கில் வந்து ஒன்றுமே இல்லை. ஏன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மிங்கில் ஒழுங்காக தரவரிசையில் முன்னாடி இருந்தால் தான் மோஸ்ட் இம்ப்ரூவ்டுலேருந்து உங்கள் தரவரிசையை முன்னாடி போகும். ரெண்டுத்துக்கு ஒன்று கொண்டு கனெக்டட் இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பெஸ்ட் பெர்ஃபார்மிங்கில் வந்து சரியா இல்லைன்னா மோஸ்ட் இம்ப்ரூவ்டில் நீங்கள் பின்னாடி தான் போயிட்டு இருப்பீங்க. அப்போ கடந்த 4 வருஷமாக வந்து தமிழ்நாடு பின்னாடி போயிட்டு இருக்கு. அது மோஸ்ட் இம்ப்ரூவ்டு ஸ்டேட்டாக வளர்ந்த மாநிலமாக இருந்தால் கூட தன் தரவரிசையில் தன்னோட பங்களிப்பு வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு போகாத இருக்கிறதுக்கு காரணம் அது 4 வருடங்களாக பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? அரசாங்கத்தோட செயல்பாடுகளை குறிப்பிடுறீங்களா? கண்டிப்பா. அப்ப இந்த வாட்டி நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மிங் 2020 எடுத்தீங்கன்னா கவர்னன்ஸுக்கு வந்து 15வது இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு கவர்னன்ஸ் தாங்க எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா நீங்க பாக்குறது வந்து கவர்னன்ஸ். ஒரு சாதாரண ஒரு குடிமகன் போயிட்டு கவர்மெண்ட் எப்படி இருக்கு, இந்த எடப்பாடி ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டா ஒன்னு சரியில்லை சார், தாசில்தார் ஆபீஸ்ல துட்டு வாங்குறாங்க, அங்க துட்டு வாங்குறாங்க, ஏதோ ஒரு லஞ்சம் வாங்குறாங்க, இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, அந்த காரியம் நடக்க மாட்டேங்குதுன்னா நிர்வாகத்தை பத்தி சொல்ற முதல் விஷயம் வந்து லஞ்சமா தான் இருக்கும். அப்போ 15வது இடத்துல தரவரிசையில இருக்குன்னா என்ன, இந்த இதுக்கான பாராமீட்டர் என்ன? இந்த கவர்னன்ஸ வந்து அரசோட நிர்வாக செயல்பாடுகளும் அரசோட செயல்பாடுகள்னாலதான் இந்த பின்னடைவு இருக்குங்கிறத அவங்களோட நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். இருக்காங்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் 15வது ரேங்க்ல இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதுதான் மீதி எல்லாத்திலையுமே 8க்கு கீழே அடுத்த பக்கத்துல மோஸ்ட் இம்ப்ரூவ்டுக்கு சொல்லிட்டா நல்லா இருக்கும். இல்ல, மோஸ்ட் இம்ப்ரூவ்டுன்றது ஸ்டாண்டர்டைஸ்ட். அது இப்போ அந்த இடத்துல எடுத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் எடுத்தீங்கன்னா மோஸ்ட் இம்ப்ரூவ்டில் முன்னாடி இருக்கும், ஆனால் பர்ஃபார்மிங்ல 17வது இடத்துல இருக்குது. 20 மாநிலங்களில் 17வது இடத்துல தான் இருக்குது. அதே மாதிரி பீகார் எடுத்தீங்கன்னா அங்க முன்னாடி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 20வது கடைசி இடம் குறிப்பிட்டதுல பிரியன் சார் ஒன்று குறிப்பிடுறாரு. மோஸ்ட் இம்ப்ரூவ்ட்ல 12வது இடத்துல இருக்கிற தமிழ்நாடு கவர்னன்ஸ்ல 15வது இடத்துல இருக்குதா? வளர்ந்த நாடு, சரி, வளர்ந்த நாடுகள் பட்டியல்ல அமெரிக்கா முன்னாடி இருக்கும், நம்ம 100க்கு பின்னாடி இருப்போம். ஆனா வளரும் நாடுகள் பட்டியல்ல பாத்தீங்கன்னா இந்தியா முன்னாடி இருக்கும், நம்பர் 1ல இருக்கும். அப்படி பெர்ஃபார்மிங் தான் நம்ம, அந்த மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். கவர்னன்ஸ் சரியில்லைங்கிறது எப்படி இருக்குன்னா, இப்ப அவர் சொன்னதுல எப்படின்னா, இப்போ வந்து நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்ன பேசுறோம்னா, நம்ம கட்டமைப்பு வந்து காலகாலமாக வந்து நல்லா கட்டமைச்சிருக்கோம் இல்லைன்னு மறுப்பு இருக்குல்ல எந்த ஆட்சி இருந்தாலும். ஆனால் இப்பொழுது என்னன்னா, நம்ம அதையும் கொஞ்சம் சொல்லி ஆகணும். 11 மருத்துவ கல்லூரிகள் துவங்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க, எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரிகள் வருவதுக்காக அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கொரோனா பீரியட்ல கூட 55 என்ன செய்திருக்காங்க, அதையும் நான் சொல்லிடணும் என்ன செய்திருக்காங்கன்றது சொல்லணும். இப்போ இந்த கொரோனா காலத்தில் வந்து இந்த ஆட்சி வந்து 55 புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க, 40,000 கோடிக்கு மேலே கேட்கிறாரு. 75,000 கேட்கிறாரு, 75,000 கொடுக்கறதுல என்ன சிக்கல் அரசாங்கத்துக்கு? இல்ல, அதுதான் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காரு. இப்போ இல்ல, முதலமைச்சர் எடப்பாடி அதை ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காரு. எந்தெந்த கம்பெனி வருது கூட மொத்தத்தையும் கொடுத்துருக்காரு. எந்தெந்த கம்பெனி எங்க சிறுச்சேரியில இருந்து, திண்டுக்கல்ல இருந்து, திருநெல்வேலி இருந்து, கோயம்புத்தூர் வெள்ளை அறிக்கை வெளியே வரப்போகுது அரசாங்கம் இதுதான் வந்திருக்கு சொன்னா முடிஞ்சிருச்சு. அப்படியே அவரு படிச்ச அறிக்கையிலேயே அப்படியே லிஸ்டே இருக்குத, எந்தெந்த கம்பெனி வருது அப்படின்றது. அதுக்காக வந்து என்னன்னா, ஒவ்வொன்றும் இப்ப புரிந்துணர்வு ஒப்பந்தம் பொறுத்து அவங்களுக்கு வந்து அதாவது கன்செஷன் வேற கொடுக்குறாங்க. எப்படின்னா,
இதில் வந்து 30 குழுக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரே நேரத்தில் அந்த 30 அனுமதியும் ஒன்றா கொடுக்கணும். தனித்தனியாக அனுமதி வாங்கணும், சுகாதாரத்துறை தனி அனுமதி வாங்கணும், நீர்வளத்துறை தனி அனுமதி வாங்கணும், மின்சாரத்துறை தனி அனுமதி அந்த மாதிரி இல்லாமல் 30 ஒரே நேரத்தில் வந்து 30 அனுமதியும் ஒரே நேரத்தில் கிளியரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற திட்டங்களையும் இன்னைக்கு வகுத்துருக்காங்க. நிச்சயமா இதுல நிறைய குளறுபடிகளும் இருக்கு. இந்த தரவரிசையை வச்சு மட்டும் அரசாங்கத்தோட செயல்பாடுகளை அளவிட முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வையும் ரெண்டு பேரோட விஷயத்திலிருந்து எடுத்துக்கலாம், உங்களோட கருத்துக்களையும் எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்குட்டு எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு இது விவாதம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.